ஒரு வழியாக செமிக்கு வந்தாச்சு. ஒரு செமியில் வந்து இந்த டீம் நேம் தெரியல, பாஸ் ஆகி ஃபைனலுக்கு என்ட்ரு ஆகியிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து நமக்கு தான் செமி, நமக்கும் மேலே நிற்கிறாங்க அந்த டீமுக்கும். எம்சிசின்னு சொன்னாங்க அந்த டீமோட நேமு. அஞ்சு ஓவர் இந்த மேட்ச்சும், அஞ்சு போலை யூஸ் பண்ணோம். இந்த மேட்ச்சும் நல்லா இருக்கேன், வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்குவாடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சு ஆசஸ் சிட்டி பாய்ஸ் கூட நடந்து, அது ஒரு வெறித்தனமான மேட்சாக இருந்து, அது ஒரு பெஸ்ட் மேட்ச்னா நான் சொல்லுவேன். அது அது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச் பாஸ் ஆன மட்டுமே தான் ப்ரைஸ் மணியை வந்து எடுக்க முடியும். 33,000 ரூபாய், 22,000 ரூபாய். ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு சஃபாரி டீம்லேருந்து மஹி லெஃப்ட் ஹேண்ட் பவுலர், அதே மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். ஃபஸ்ட் ஓவரோட ஃபஸ்ட் பால் அஞ்சு ஓவர், அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால், தரமான ஃபேஸு, பட் ஒயிட் நல்ல ஃபேஸ் இருந்துச்சு பந்தில் மஹி கிட்ட. ஃபஸ்ட் பால் மஹி டு அரவிந்த், தரமான யார்க்கர் டாட் பால். செகண்ட் பால் ஃபஸ்ட் ஓவரோட ஃபுல் டாஸ் கேப்பில் போகுது. சிக்ஸ், ஒரு பிளாட் சிக்ஸ்னே சொல்லலாம், ஆறு ரன். தேர்ட் பால் நல்ல ஒரு பவுலிங், தரையிலே போயிருக்கு, சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சச்சு, மஹி டு சச்சு, ஃபுல் டாஸ் நேராக கையிலே போயிருக்கு பாப்பா. சச்சு டு மஹி, ஐயோ ஃபுல் டாஸ் ஆயிருந்தாலுமே கனெக்ட் ஆகல, தரமான ஃபேஸு, டாட் பால். இதோட ஃபஸ்ட் ஓவர் முடியுது, ஒரு ஓவர் முடிச்சிருக்கு. எம்சிசி பத்திர நாடிடுறாங்க விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல். செகண்ட் ஓவர் போடுறதுக்கு சஃபாரி டீம்லேருந்து அபிஜித். செகண்ட் ஓவரோட ஃபஸ்ட் பால், ஃபஸ்ட் பால் ஒய்டு, ஃபஸ்ட் பால் ட்ரீ, அபி டு அரவிந்த், ஐயோ ஒய்டு, பேக் டு பேக் ரெண்டு ஒயிட் பால் தொடர்ந்து போட்டிருக்காரு அபி. ஃபஸ்ட் பால் ட்ரீ, அபி டு அரவிந்த். செகண்ட் ஓவரோட ஃபஸ்ட் பால் நல்ல ஒரு பவுலிங்க, நல்ல ஃபேஸ், சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கில் சச்சு, செகண்ட் பால் அபி டு சச்சு, பால மாத்திரியாரு நேராக எழும்புது, கேட்சுக்கான வாய்ப்பு, ஒரு மெயின் விக்கெட்னு சொல்லலாம். கேட்ச் நல்ல டேக்கன், சச்சுவோட விக்கெட்டுக்கு லாஸ் ஆகுது, ஸ்லோவர் கரெக்டாக போட்டார், அதே மாதிரி விக்கெட் கிடச்சிருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன், தேர்ட் பால் நல்ல ஒரு ஸ்லோவருங்க. லாஸ்ட் த்ரீ பால் ஸ்கோர், இன்னும் மூணு பால் இருக்கு. செகண்ட் ஓவரோட நல்ல ஷாட்டிங்க, நேருக்கு நேர் ஒரு பெரிய சிக்ஸ், அந்த சீட்டில் போய் விழுந்துருக்கு, ஆறு ரன். லாஸ்ட் டூ பால் ஸ்கோர், இன்னும் ரெண்டு பால் இருக்கு. செகண்ட் ஓவரோட நல்ல ஒரு ஸ்லோயர், பேக்கப் பால் இருக்கிறாங்க, சிங்கிள் ரன். ரெண்டு ஓவர் முடிச்சிருக்கு எம்சிசி, 21 ரன் ஆடிருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ்னு மூணு ஓவர் இருக்கு. தேர்ட் ஓவர் போடுறதுக்கு அபிஸ் ஃபுல் டாஸ், பேக்கில் சிங்கிள். டீம் நேம் வந்து எம்சிசின்னு சொல்லியிருப்பேன், எம்சிசி இல்லை ஃபேபியன் நினைக்கிறேன், கரெக்டாக க்ளீனாக தெரியல பேர், கமிட்டிலேயே தான் சொல்லலை. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த், க்ளீன் போல்டுங்க, கரெக்டான விக்கெட், ஒரு மெயின் பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்துருக்காரு அபிஸ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன், பேட்ஸ்மேன் நேம் தெரியல, அவங்க சொல்லலை, கேட்டு டிஸ்டர்ப் பண்ணல அதனால். நல்ல ஒரு பவுலிங், தரமான ஃபேஸு, நல்ல ஒரு ஃபீல்டிங்க ஜோயல் கிட்டே இருந்து, சிங்கிள் ரன். லாஸ்ட் த்ரீ பால் ஸ்கோர், இன்னும் மூணு பால் இருக்கு. ஷார்ட் பால் சிக்ஸ், ஆறு ரன். லாஸ்ட் டூ பால் ஸ்கோர், இன்னும் ரெண்டு பால் இருக்கு. ஐயோ பேக்கில் சிங்கிள், சிங்கிள் ரன். இப்போதான் தெரியும் ஸ்ட்ரைக்கில் நிற்கிறது உன்னி. லாஸ்ட் ஒன் பால், தேர்ட் ஓவரோட நேராக எழும்புறி, கேட்சுக்கான வாய்ப்பு கீப்பருக்கு, கேட்ச், விக்கெட். அபிஸோட ஓவரில் ரெண்டாவது விக்கெட் கிடைக்குது, இதோட மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. மூணு ஓவர் முடிச்சிருக்கு. கேபியோ டீம் எம்சிசின்னு சொல்லியிருப்பேன், எம்சிசி கிடையாது, கேபியோ டீம். 29 ரன் ஆடிருக்காங்க, மூணு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நாலாவது ஓவர் போடுறதுக்கு உன்னி சஃபாரி டீம்லேருந்து ஸ்ட்ரைக்கில் செல்ஃபியா, அவங்க பேர் கரெக்டாக தெரியல. கேட்ச், விக்கெட், உன்னி வந்து ஃபஸ்ட் பால்லேயே விக்கெட் எடுத்துறாரு செல்ஃபியோட விக்கெட்டை. ஃபேபியோ டீமுக்காக நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அர்ஜுன். செகண்ட் பால் நாலாவது ஓவரோட உன்னி டு அர்ஜுன், நல்ல ஒரு பவுலிங்க, பைஸில் சிங்கிள். தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் அர்ஜுன், உன்னி டு அர்ஜுன்,
ஒரு ஷார்ட் பால் கரெக்டாக இப்போ தான் இடத்துல ஆள் விட்டாங்க. சிங்கிள் ரன். லாஸ்ட் த்ரீ பால்ஸ் மூர், இன்னும் மூணு பால் இருக்கு ஸ்ட்ரைக்கில். கண்ணன் ஃபோர்த் பால், நல்ல ஒரு கட்டருங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் சொல்லியிருப்பேன், உன்னி வந்து லெஃப்ட் ஹேண்ட் நல்லா போடுவார்னு. போன மேட்ச் அடிபத்தி இந்த மேட்ச் நல்லா போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலு. இன்னும் ரெண்டு பால் பேலன்ஸ் இருக்கு நாலாவது ஓவரில். அடிக்கடி தமிழ்நாடு டீம் தமிழ்நாடு டீம் எழுபது நமக்கு பெருமையாக இருக்கு கேட்கறதுக்கு. மறுபடியும் நல்ல ஒரு பவுலிங் பால், வேற லெவலில் கட் ஆகுது. டாட் பால், லாஸ்ட் ஒன் பால் நாலாவது ஓவரோட. மறுபடியும் பாலை மாத்திடுறாரு, மூணு பால் அதே பால் தான் லெக்கட்ரு. தரமான பவுலிங் ப்ரோ. இதோட நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது, நாலு ஓவர் முடிச்சிருக்கு. 32 ரன் ஆடிருக்காங்க, மூணு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் ஃபைனல் ஓவர் போடுறது. ஜோபின் ஃபர்ஸ்ட் பால் பேக்ல சிங்கிள், செகண்ட் பால் ஜோபின் டு கண்ணன். ஷார்ட் பால் கேட்ச் மிஸ் ஆயிருக்கு. சிங்கிள் ரன் ஸ்ட்ரைக்ல அர்ஜுன். டேட் பால் நேரு உள்ள வந்தாரு, சிக்ஸ் அடிச்சிருக்காரு அர்ஜுன். சிக்ஸ் ஆறு ரன். லாஸ்ட் த்ரீ பால்ஸ் போறீங்க, மூணு பால் இருக்கு ஸ்ட்ரைக்ல அர்ஜுன். போன பால் சிக்ஸ் அடிச்சிருக்காரு, கேட்ச் மிஸ். பேக்ல சிங்கிள், ஸ்ட்ரைக் சேஞ்ச் ஆகணும். லாஸ்ட் டூ பால்ஸ் மோர், லாஸ்ட் ஓவரோட கனெக்ட் ஆகல. நல்ல ஒரு ஃபீல்டிங் பாப்பா கிட்ட இருந்து சிங்கிள் ரன். லாஸ்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் பால், நல்ல ஒரு பேஸ். இங்கே ரன் அவுட், லாஸ்ட் பால்ல ஒரு சிங்கிள் பிளஸ் ரன் அவுட் கிடச்சிருக்கு. இதோ அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஃபேபியா டீம் 43 ரன் ஆடிருக்காங்க, நாலு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 44 ரன் டார்கெட் சஃபாரி டீமுக்கு. சேஸ் பண்ணுறாங்களா, சேஸ் பண்ணாங்க நான் ஃபைனல் என்ற ஆவாங்க. சில பார்ப்போம் எப்படி ஆடுறாங்கன்னு. அஞ்சு ஓவருக்கு 44 ஆடினா பாஸ் பண்ணி ஃபைனலுக்கு என்ற ஆகலாம். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மன் கோபி, நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மன் ஜோயல். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ஃபேபி டீம்லேருந்து அரவிந்த். ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஓவரோட நல்ல ஒரு பவுலிங், நல்ல ஒரு பேட்டிங் தரையே போயிருக்கு. சிங்கிள் சல்லுன்னு வெயில் அடிக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கடுமையான வெயில் இருந்தது மழை. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மன் ஜோயல். செகண்ட் பால் நல்ல ஷாட்டிங்க கேப்பில் போகுது. சிக்ஸ் ஆறு ரன். போன பால் ஒரு ஒயிட் பால் போட்டாங்க, இந்த பால் ரீ தேர்ட் பால் ரீ. நல்ல ஷாட்டிங் அடிச்சிருக்காரு. சிக்ஸ் ஆறு ரன். பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் வந்துருக்கு ஜோயல் பேட்ல இருந்து. லாஸ்ட் த்ரீ பால்ஸ் மோர், இன்னும் மூணு பால் இருக்கு ஸ்ட்ரைக்ல. ஜோயல் நல்ல ஒரு ஷாட்டிங் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சிக்ஸ் ஆறு ரன். ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சிருக்காரு, தொடர்ந்து மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு பிஎஸ்ஓபி ஜோயல். லாஸ்ட் டூ பால்ஸ் மோர், மறுபடியும் நல்ல ஒரு ஷாட், நாலு சிக்ஸ் தொடர்ந்து அடிச்சிருக்காரு ஜோயல். ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் பால் அரவிந்த் டு ஜோயல். கரெக்ட் ஆகல, கேட்சுக்கான வாய்ப்பு. சிங்கிள் ரன். இதோட ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது, ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. சஃபாரி டீம் 27 ரன் ஆடிருக்காங்க, விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல். செகண்ட் ஓவர் போடுறதுக்கு சச்சு ஸ்ட்ரைக்கில் ஜோயல். நேராக எழும்பிரு, கேட்சுக்கான வாய்ப்பு. வெளியே போயிருக்கு. சிக்ஸ் ஆறு ரன், நல்ல பேட்டிங் ப்ரோ. இன்னும் நாலு ரன் மட்டுமே தான் அடிக்கணும், ஃபைனலுக்கு என்ட்ரு ஆயிடுவோம். நல்ல ஒரு பேட்டிங் தடுத்து போட்டிருக்காங்க. சிங்கிள் ரன், இன்னும் மூணு ரன் மட்டுமே தான் அடிக்கணும். செகண்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் பால், இன்னும் ரெண்டு ரன் மட்டுமே தான் அடிக்கணும். நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. சிக்ஸ் ஆறு ரன். மேட்சை வின் பண்ணி ஃபைனல் என்ட்ரு ஆயாச்சு. தமிழ்நாட்டிலேருந்து கேரளாக்குள்ள வந்து ஃபைனல் என்ட்ரு ஆகிட்டோம். ஒரு இண்டோர் மேட்ச் வந்து ஃபைனல் பாஸ் ஆகணும், அதே மாதிரி ஃபைனலுக்கு என்ட்ரு ஆயாச்சு. எல்லாருமே ஹாப்பி, நானும் ரொம்ப ஹாப்பி. நைட்டு வந்து காலத்த மதியம் ஆகுது இன்னைக்கு. 11ஆம் தேதி நைட் இங்கே வந்தோம், 12ஆம் தேதி 11ஆம் தேதி நைட் இங்கே வந்தோம், 12ஆம் தேதி மதியம் ஆகுது. மதியம் இல்லை,
ஈவினிங் ஆகுது, கஷ்டப்பட்டு ஃபைனலுக்கு போயாச்சு. அடுத்த மேட்சில் சந்திப்போம். இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அதே மாதிரி ஃபைனலுக்கு என்ட்ரி ஆயாச்சு, ஹாப்பி தான். அடுத்த மேட்ச் சந்திப்போம். லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.